இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அசார்ட் அப்படிங்கிற கம்பெனி பற்றி நான் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கம்பெனிலேருந்து நான் டிஃபேமேஷன் கேஸ்ன்னு சொல்லி எனக்கு அவங்க செய்கிறதுலேருந்து 70 lakhs டிமாண்ட் பண்ணி எனக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி அந்த அசார்ட் அப்படிங்கிற கம்பெனி பற்றி பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கோ டு தி வீடியோ. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் அசார்ட் அப்படிங்கிற கம்பெனி வந்து எனக்கு டிமாண்ட் பண்ணதை பற்றி கடைசியாக சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி அசார்ட் அப்படிங்கிற என்னங்கிறது சிம்பிளாக சொல்லிடுறேன். இது வந்து ஒன்றா நிறைய பேருக்கு பார்த்துருப்பீங்க, பார்க்காம இருந்திருப்பீங்க. ஸோ இந்த கம்பெனியில் எப்படி மாட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இந்த அசார்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா, திருப்பூர் அண்ட் கோயம்புத்தூர் அண்ட் ஒசூர் எனக்கு தெரிஞ்ச இந்த 3 பிரான்ச்சஸில் இருக்குது. ஸோ இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு MLM கம்பெனி. இந்த கம்பெனியில் வந்து நார்மலாக ஒரு ப்ராடக்டை வாங்கி நம்மளும் கீழே இன்னொரு ஆள் சேர்த்துனா அமௌண்ட் வரும் அப்படிங்கிற கான்செப்ட். பட் அது பண்ணுறது எல்லா MLM கம்பெனிஸ் இதே ப்ராடக்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவங்க கொஞ்சம் அவங்களோட அணுகுமுறை வந்து வித்தியாசமாக இருக்கும். எப்படி இருக்கும்னா, வேலை தேடிட்டு இருக்கவங்க, அதாவது வில்லேஜஸில் இருக்க பர்சன்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா, ஸோ இது மூலயமா தான் உங்களை ஆளுங்களை உள்ளே கூட்டிகிட்டு வருவாங்க. எப்படி கூட்டிகிட்டு வருவாங்க, என்ன சொல்லி கூட்டிகிட்டு வராங்கன்னு பார்த்தா, ஒர்க் இருக்குது, கார்மெண்ட்ஸ் ஒர்க் இருக்குது, டேட்டா என்ட்ரி ஒர்க் இருக்குது, டேட்டா ஆப்ரேட்டர் ஒர்க் இருக்குது, சூப்பர்வைசர் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி மந்த்லி 18,000 சேலரி அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வருவாங்க. எப்படின்னா, வீக்லி 100-500 வரைக்கும் கூப்பிட்றாங்க ஒரு பிரான்ச்சஸ்க்கு. அதாவது 2 பேட்சாக எடுக்கிறானுங்க. வீக்லி வந்து 2 டைம்ஸு, ஒரு 200-300, ஒன்று 200-300 பர்சன்ஸ் வரைக்கும் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கூட்டிகிட்டு ரூமுக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே 2,000 ரூபீஸ் உங்கள் கிட்டது பிடிக்கிடுவாங்க. தம்பி வணக்கம் தம்பி, நம்ம பைக்கா உட்காந்து பிரெயின் வாஷ் பண்ணுற அளவுக்கு ஏமாற அளவுக்கு ஆளுங்க இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இருக்காங்க தான். எல்லா படித்த பசங்களாக தான் இதுக்குள்ளே வராங்க. பட் என்ன, அவங்களுக்கு வந்து பணம் எப்படியோ சம்பாதிக்கணும், நம்ம சம்பாதிச்ச முடியும், நம்ம பண்ண போகிறது வந்து நல்ல விஷயமா கெட்ட விஷயமா, நம்ம 4 பேர் ஏமாற்ற போகிறோமா, நம்ம பண்ணுறதே திருட்டு தொழிலா அப்படிங்கிறதே தெரியாமல் உள்ளுக்குள்ள போய் சிக்கிறாங்க. ஸோ அந்தளவு தான் அவங்க மென்டாலிட்டி இருக்குது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜாயின் பண்ணுறதுக்கு 8,000 ஃபஸ்ட்டு பே பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 1 வீக் கழிச்சு 40,000 பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே ஆள் சேர்த்திட்டே இருக்கணும், அப்படி பண்ணால் உங்களுக்கு அமௌண்ட் வரும். இதுதான் வந்து இந்த கம்பெனியோட கான்செப்ட். இந்த கம்பெனியோட மெயின் ப்ராப்ளமே இந்த வீக்கில் வந்து 100-500 வரைக்கும் கூட்டிகிட்டு வரவங்க ஒவ்வொருத்தங்க கிட்டே 2,000 ரூபா பிடிங்கிறாங்க. ஸோ இந்த 2,000 ரூபாங்கிறது தான் இது பெரிய ஸ்கேம். ஒருத்தராக பார்க்கும்போது அந்த 2,000 ரூபா சின்ன அமௌண்ட், 500 பேராக பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபா. வீக்லி 10 லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து சும்மாவே திருடிட்டு இருக்காங்க. அதாவது பொய்யான வேலைன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து பார்த்தேன். நாங்கள் இதில் வந்து நான் நிறைய பேர் சொல்கிறேன், எனக்கு கமெண்ட்டில் சொல்கிறது, டைரக்ட் செல்லிங் பற்றி உனக்கு என்ன தெரியும், டைரக்ட் செல்லிங் என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம். பட் எதுக்காக வேலைக்குன்னு பொய் சொல்லி கூட்டிகிட்டு வந்து 2,000 ரூபா வாங்கணும்? எந்த ஒரு கம்பெனியிலையுமே ஃபுட்டு நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. ஒரு 10% ஆஃப் கம்பெனியில் மட்டும்தான் ஃபுட்டு வந்து ஃப்ரீயாக வரும். மற்ற கம்பெனிலாம் கொடுத்துருவாங்க, பட் நம்ம சேலரியிலேருந்து பிடிச்சிக்குவாங்க. பட் அதுவுமே பார்த்தீங்கன்னா, நீ போன உடனே உங்ககிட்ட சேலரியிலேருந்து வாங்க மாட்டாங்க. 1 மந்த் சேலரியில தான் உங்களோட ரூம் ரெண்ட்ஸ் இந்த அகாமடேஷன்ஸ் இந்த சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. இவங்களுக்கு அந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் கிடையாது. ஏதோ ஒரு 1 BHK ரூம் எடுத்து அங்கே ஒரு 20 பேர் டம்ப் பண்ணுறது, டம்ப் பண்ணிட்டு அங்கேயே சமைச்சு போடுறது. ரேஷன் அரிசி ஃபுட்டில் வந்து சும்மா தக்காளி சாப்பாடு இந்த மாதிரி சாப்பாடு தான் போடுறாங்க. 3 நாள் உட்கார வச்சு உங்களை பிரெயின் வாஷ்னா பிரெயின் வாஷ், அந்த பிரெயின் வாஷ் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. 3வது நாள் நைட்டு, அந்த 3வது நாள் நெக்ஸ்ட் டே, 4வது நாள் காலையில் அப்போ தான் உங்களுக்கு ஃபோன் கொடுப்பாங்க. எதுக்காகனா, அந்த 8,000 ரூபாய் வீட்டில் வாங்குறதுக்கு வீட்டில் ஃபோன் பண்ணி கேட்கணுங்கிறதுக்காக. ஸோ அந்த இடையில இருக்க 3 நாளில் ஓப்பனே பண்ண மாட்டாங்க. ஏன் ஓப்பன் பண்ண மாட்டாங்கன்னா, யூடியூப்லேயோ இதுலையோ சர்ச் பண்ணி இந்த அசார்ட் கம்பெனி பேரை பற்றி கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு. இதில் என்ன ஒரு மெயின் பிரச்சனை அப்படின்னா, அசார்ட் கம்பெனிங்கிற பேரை வந்து யூஸ் பண்ணவே மாட்டாங்க எங்கேயும், அதாவது உள்ளுக்குள்ளே வர வரைக்கும். ஏன்னா வந்துட்டாங்க, யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படிங்கிறதுக்காக இது பண்ணுறது இல்லை. ஸோ இது தெரியாமல் நிறைய பேர் வந்து மாட்டிக்கிறாங்க. இதுலேருந்து எப்படி தப்பிக்கணும்னா, ஃப்ரெண்ட்ஸுங்க சகவாசத்தில் கட் பண்ணணும். அதாவது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல, இந்த புதுசாக எவனாவது நம்ம லைஃப்பில் வருவான், லைஃப்பில் அதாவது ரொம்ப நாள் அவன் டச்சே இருந்திருக்காது, டச் இல்லாமல் சடனாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வேலைக்கு இருக்கு வாங்கன்னு கூப்பிடுவான். ஸோ அப்படி கூப்பிட்டான்னா நம்பவே நம்ப வேண்டாம். எந்த ஒரு ஃப்ரெண்டுமே இதில் இருக்க கம்பெனியில் வேலை செய்கிற எவனுமே நம்பிக்கையானவங்களே கிடையாது. நம்ம கிட்டேருந்து பணத்தை பிடுங்க தான் பார்ப்பானுங்க. ஸோ சேஃபாக இருங்க, இந்த பக்கமே எட்டி பார்க்காதீங்க. இன்னொன்று, எனக்கு வந்து அந்த டிமாண்ட் நோட்டீஸ் என்னன்னா, எனக்கு மெயில் வந்துச்சு ஒரு அக்டோபர் 1st வீக்கே வந்துருச்சு, 2ஆம் தேதியே என்னமோ வந்ததுன்னு நினைக்கிறேன்.
இவங்க பண்றது நான் நார்மலா அவங்களுக்கு மெயில் எல்லாம் மெயில் பண்ணி பார்த்தேன், மெயில் அவங்க எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாம நான் ரெஸ்பாண்ட் பண்ண அவங்களுக்கு வந்து அவங்க தப்பு பண்ணவே இல்லை அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. ஸோ ஒத்துக்கிட்டோம் ஓகே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 70 lakhs எனக்கு டிமாண்ட் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுவோம், இல்லைன்னா வீடியோ டெலிட் பண்ணுவோம், இல்லைன்னா எனக்கு 70 lakhs கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு டிமாண்ட் பண்ணி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அனுப்பிச்சு 20 days ஆச்சு, நான் எந்த ரெஸ்பான்ஸும் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணல. பட் அவங்க சைட்லேருந்து எதாவது ரெஸ்பான்ஸ் வரலாம் ஒன்றும் வரவே இல்லை. நான் அப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா மேலே கேஸ் போடலாமே, மத்திய பிரதேசம் தான் ஹரியானாலேருந்து போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது கூட எதுவும் பார்க்கல, இவங்க எதிர போட்டால் இதில் ஒரு சீரியஸான மேட்டரே கிடையாது, அவனால ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற தெரியதெல்லாம் விட்டு வச்சிருக்கேன். இவங்களே பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி செயலாகுதோ என்னன்னு எனக்கு அது ஐடியாவே இல்லை. பட் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கிறது 1 ஃப்ராடு தான் நம்பர் 1. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்க MLM கம்பெனிஸில் ஏழைங்களை வயிற்றில் அடிக்கிறதுல 1 ஃப்ராடு கம்பெனி அப்படின்னா அசாட்டுங்கிற கம்பெனி மட்டும்தான். ஸோ அந்த கம்பெனிலேருந்து எஸ்கேப் ஆகி இருங்க, உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேவே போனீங்க அப்படின்னா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேலேயே அந்த அமௌண்ட் கொடுக்காம அந்த 2000 மிச்சம் பண்ணிட்டு வெளியே வர வழி பாருங்க. இல்லை அப்படின்னா 2000 கொடுத்துட்டீங்கன்னா வெளியே வரும்போது எனக்கு 2000 வேணும் டிமாண்ட் பண்ணி அதை வாங்கிட்டு வெளியுவாங்க, இல்லைன்னா தங்கணத்துக்கு வந்து 1000 போக அந்த பேலன்ஸ் 1000 நீங்கள் வாங்கிட்டு வாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணி தான் ஆகணும். இதை பற்றி தெரிஞ்சவங்க இதை பற்றி தெரியாதவங்க ஸோ நிறைய பேர் நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா தான் மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த மாதிரி ஸ்கேமில் வந்து சிக்காமல் இருப்பாங்க. எல்லாருமே இந்த சிக்கிறது யாருன்னு பார்த்தா வேலை தேடிட்டு இருக்க யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான். ஸோ கொஞ்சம் சேஃபாக இருங்க. பை கைஸ்.